ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, சென்னை மெரினா பீச்சில் அமைஞ்சிருக்கிற முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். 70 தொழில்நுட்பத்தோட பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இருக்கிற கலைஞர் நினைவிடத்தோட சிறப்புகளை சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலம்பு சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் அவர்களோட புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை பிப்ரவரி 26 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாங்க. இந்த அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடம் சுமார் 8.57 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டு இருக்குங்க. நினைவிடத்தின் நுழைவு வாயிலில் உள்ளே வந்ததும் அண்ணா, இளங்கோவடிகள், கம்பர் அவர்களோட சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதை தாண்டினதும் கலைஞர் அவர்கள் அமர்ந்து எழுதுகிற மாதிரி சிலை வடிவமைச்சிருக்காங்க. கலைஞர் அவர்கள் நினைவிடத்துக்கு கீழே கலைஞர் உலகம் என்னும் ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த கலைஞர் உலகத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு 200 நபர்கள் மட்டும்தாங்க சுற்றி பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ஆன்லைனில் முன்பதிவு பண்ணுறவங்களை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. இந்த கலைஞர் உலகத்துக்குள்ளார கலைஞர் நிழல் ஓவியங்கள் அப்படிங்கிற பகுதியில் கலைஞர் அவர்களோட சிறு வயதில் இருந்து அவர்களோட எழுத்து பணி முதல் சினிமா பணிகள் வரை அவர்களோட கடைசி கால வரையிலான புகைப்படங்களையும் விளக்கங்களோட காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலைஞரோட சிறு வயது முதல் முதுமை காலம் வரை உள்ள சிலைகளும் வடிவமைச்சிருக்காங்க. இது பார்க்கறக்கே சிறப்பாக இருக்குங்க. கலைஞர் அவர்கள் எழுதிய 8 நூல்களோட விளக்க வீடியோவை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த திரையில் 8 நூல்களோட பெயர்களும் இருக்குங்க. எந்த புத்தகத்தை தொடரமோ அந்த புத்தகத்தை கலைஞரே நம்மளுக்கு விளக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்தில் முக்கியமான பகுதின்னா அது சரித்திர நாயகனின் சாதனை பயணங்கிற 70 தொழில்நுட்பத்தில் உருவாக்கி இருக்கிற திருவாரூர் டு சென்னை போகிற வரைக்குமான ரயில் பயணம்தாங்க. இந்த பயணத்தில் ரயிலில் அமர்ந்து போகிற மாதிரியே இந்த திரையரங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதில் திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர், சேலம், கோவை, சென்னையின் பல மாவட்டங்களில் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டங்களை விலக்கி காட்டிட்டு வராங்க. இதில் 70 தொழில்நுட்பத்தில் இருக்கிற சிறப்பு அம்சங்களான சாரல் மலை அடிக்கிறது, ரயில் பெட்டிகள் ஆடுறது, வானத்தில் பறக்கிற மாதிரியான போன்ற உணர்வுகளை நமக்கு தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திரையில் யானைகள் வர்றது, பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது எல்லாமே 3D கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம முன்னாடி வர்ற மாதிரி நம்மளை ஆச்சரியப்பட வைக்குதுங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போதும் மகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்குங்க. இந்த கலைஞர் உலகத்துக்குள்ளார கலைஞர் அவர்களோட சோபாவில் அமர்ந்து அவர்களோட நேரடியாக பேசுகிற மாதிரி AI தொழில்நுட்பத்தில் திரையமைச்சிருக்காங்க. இதில் நாங்கள் உட்காந்து பார்க்குறப்போ கலைஞரோட உண்மையானமே பேசுகிற மாதிரி உணர்வு கொடுத்ததுங்க. நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 70mm திரையை விட பெரிய அரைவட்ட வடிவத்தில் இன்னொரு தியேட்டர் இருக்குங்க. அதில் கலைஞரோட சினிமா வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் 20 நிமிட திரைப்படமாக ஓடுதுங்க. அவ்வளவு பெரிய திரையில் கலைஞரோட வாழ்க்கையை பார்க்கறது பிரம்மாண்டமாக இருக்குங்க. கலைஞர் உலக வளாகத்துக்குள்ள கலைஞர் அவர்களோட அரிய புகைப்படங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் பல உலக தலைவர்கள் கூட கலைஞர் அவர்கள் எடுத்த புகைப்படங்களையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. உரிமை வீரர் கலைஞர் அப்படிங்கிற பகுதியில் தலைமைச் செயலகத்துக்கு முன்பு ஹலோகிராம் டெக்னாலஜியில் கலைஞர் அவர்கள் உரையாற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அவரோட குரல்லையே அந்த உரையை கேட்கறதுக்கும் அந்த திரையில் அவரை பார்க்குறதும் ரொம்ப தத்ரூபமாக இருக்குங்க. அடுத்து கலைஞர் அவர்களோட செல்ஃபி பாயிண்ட்டும் அமைச்சிருக்காங்க. அதில் நம்ம நின்று கலைஞரோட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி AI டெக்னாலஜியில் உருவாக்கியிருக்காங்க. அதில் ஃபோட்டோ எடுத்தப்போ உண்மையாகவே கலைஞரோட ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஒரிஜினலாக இருந்ததுங்க. எடுத்த ஃபோட்டோவை நம்ம மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே பிரிண்ட் போட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே குழந்தைகளுக்கு வினாடி வினா போட்டி கேள்விகளும் விளையாடுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதில் கடைசியாக கலைஞரோட பென்சில் ஓவியம் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அருமையாக இருந்ததுங்க. உண்மையாகவே கலைஞர் உலகம் பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்ததுங்க. சுற்றி பார்த்துட்டு அருங்காட்சியகத்தை விட்டு வெளியே வந்தது எங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமும் காத்திருந்ததுங்க. வெளியில் கலைஞர் சதுக்கம் ஒளி விளக்குகளால் உதய சூரியன் போல அலங்கரிக்கப்பட்டு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. நீங்களும் சென்னை வந்தீங்கன்னா ஒரு முறையாவது கலைஞர் நினைவிடத்தை வந்து சுற்றி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.